ஹலோ கைஸ் சினிக் நம்ம பார்க்க போறது நோ லாங்கர் அலோடெட் இன் அனதர் வேர்ல்ட் எபிசோட் நைன் தான் மறக்காம கீழே ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டிருங்க சரி வாங்க நம்ம டைம் விஸ் பண்ணாம எப்பிசோடுக்குள்ள போகலாம் இன்னது இது எப்படி வெயிலா இருக்கு எனக்கு ஒரு மாதிரி தலையை சுத்துற மாதிரி இருக்கு வெயிலு அந்த கொதிக்கிற வெயிலால ஏன்னா அப்படியே ஒரு மாதிரி பொசிக்கிடு எனக்கு இன்னமும் தெரியல அதாவது நீங்க எதுக்கு காஃபினை விட்டு வெளில வந்தீங்கன்னு கண்ணட்டி நம்ம போற வழி வந்து சரியான வழிதாண்ணா ஏன்னா கண்ணு கேட்டன தூரம் வரைக்கும் எதையுமே காணுமே அதேதான் நானும் யோசிக்கிறேன் ஆனா இதுதான் ஷார்ட்டான ரூட்டா அந்த டிரைட்டன் டெம்பிளுக்கு போறதுக்கு இதுதான் ஒரு ஷார்ட்டான வழியா இருக்கு அங்க இப்படி இவங்க புலமின்னு இருக்காங்களா அங்க நீரோ சொல்றான் நீங்க வந்து நியூபியா இருக்கீங்க அதுக்கு நீ என்ன கன்சிடர் பண்ணல நான் வந்து இந்த இடத்துக்கு புதுசு இல்ல அதாவது நான் இங்கிலேந்து தான் வந்திருக்கேன் இது கேக்குற டாமாக்கும் அவ்வளவு சந்தோஷம் என்னது நீ வந்து உருப்படியா ஒரு நல்ல விஷயத்த சொல்லிருக்க நான் வந்து எதிர்பார்க்கல தெரியுமா அப்பனா நீங்க சொல்லும் போது எனக்கு தெரியுது நான் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு சொல்லணும் அதுதானே ஆமா ஆமா அதேதான் நீ வந்து கொஞ்சம் சொல்லி தர முடியுமா செட்டை பொறுத்த வரைக்கும் இங்க பயங்கரமான வெப்பம் வந்து நம்மள வாட்டி எடுக்கும் இதனால என்னவோ தெரியல இந்த திருட்டு பசங்களும் மாஸ்டருமே நைட்ல தான் அங்க இங்கன்னு தெரியும் அதாவது நம்மள கொள்ள அடிக்கணும் நம்மள கொல்லணும் அப்படின்னு அதனால காலையில இது வந்து ரொம்ப சேஃபான விஷயம் தெரியுமா ஆனா அதுக்குள்ளேயே ரெண்டு மூணு பேரும் அப்படியே தவறாங்க ஏய் நீர் நீ வந்து இன்னடா சொன்ன அதாவது இது ரொம்ப சேஃப் அப்படின்னு ஏதோ பீலா விட்ட ஆனா இப்ப பார்த்தா திடீர்னு நாலஞ்சு பேர் தவறாங்க ஏய் நீங்க எல்லாருமே எங்க வந்திருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா இங்க வந்துட்டு ஹான்மேனோட தெரியுது அதாவது சிம்பிளா என்னோட டேட்டரி இது கேக்குறவங்க ரெண்டு பேருக்கு இன்னுமோ கடுப்பாகுது யோ என்னையா பேசினு இருக்க ஆல்ரெடி வெயில்ல நாங்க ஒரு மாதிரி வாடி போயிருக்கோம் இப்போ நீ வேற எங்களை வாட்டி இருக்க வந்திருக்கியா ஆமா அந்த பொண்ணு வந்து எதுக்கு குதிக்கிறா உங்க அண்ணட்டியும் சொல்றா சென்சு நீங்க டப்புன்னு அந்த காஃபின்குள்ள போய் ஒழிஞ்சுக்கோங்க ஆனா காஃபினுக்குள்ள ரொம்ப சூடா இருக்கு என்னால தாங்க முடியல அப்பனா நீங்க வெளியில வந்துருங்க வெளியிலயே உங்களுக்கு சேஃபா இருக்கும் டாமாவும் ஒரு போடு போடுறா பின்னாடி பார்த்தா இன்னொத்த வந்து தாக்கலான்னு வரா அதுக்குள்ளேயே அண்ணட்டி காப்பாத்துறா அண்ணட்டி நீ உண்மையிலேயே வேற லெவல் தெரியுமா இப்போ வந்த ஆளுங்க ஆளுங்க வந்து அதர் வேர்ல்ட தான் போல அவங்களுக்கும் ரொம்ப பயம் ஆயிது அடே நான் வந்து இவங்கள எதிர்பார்க்கல அதாவது இந்த பொண்ணுங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க இப்போ என்ன பண்றது ஏ என்ன விடு அங்க இருக்கிற அந்த மனுஷனை பாரு அவன் பார்த்தா இப்பயே அந்த ஹீட் நல்லா சாக ஆரம்பிக்கிறான்னு நினைக்கிறேன் அடே சென்சு உங்களுக்கு வந்து என்ன ஆகுது இதே ஒரு வாய்ப்பை வச்சு அந்த பர்சனும் பயங்கரமா தாக்கலன்னு போகிறான் அங்க நீர் அவனோட சுவாட எடுக்கிறான் ஹேய் தம்பி இதுவே நானா உன் எத்தல இருந்திருந்தா இந்த மாதிரி நான் பண்ணிருக்க மாட்டேன் நான் ஒன்னும் பைப் இல்ல ஏனால உன்னை தாக்க முடியும் நானா ஒரு பயங்கரமான வாரியர் அப்படியா நான் காட் பட்டு உன்னோட வாரியருக்கான ஸ்கில்ல ஆனா ஒரு விஷயத்த யோசிச்சுக்கோ நீ வந்து நீயா வந்து மாட்டிக்கின நீ இப்ப என் மேல தாக்க போறனா கண்டிப்பா சாகுறதுக்கும் நீ தயாரா இருக்க அதுதானே ஆனா நீரோட காலும் கையும் ஒரு மாதிரி பயங்கரமா நடுங்குது நீ தம்பி உனக்கு வந்து ஒரு விஷயம் தெரியுமா கார்பியனோட பாய்சனை வந்து உன்கிட்ட செலுத்தினா அவ்வளவுதான் ஒன் அவருக்குள்ள நீ வந்து அப்படியே செத்து போயிடுவ சோ என்ன தயாரா இருக்கியா ஆனா ஆளு ரொம்ப பயப்படுறான் அதுக்குள்ள சென்ஸ் உன் பின்னாடி வராரு அப்படியா அப்போ நல்லா அதை செலுத்த முடியுமா நான் வந்து சாகுறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கேன் அந்த பாய்சனை என் மேல அந்த இந்த வழியோட நான் ஒன்னவல்ல சித்து போறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கேன் ஓ அப்படியா அப்ப அதுதான் விஷயம்னா நான் அப்படியே பண்றேன் அதே மாதிரி அவன் உள்ள செலுத்துறான் என்னதான் செலுத்த ஆரம்பிச்சாலும் ஸ்கார்பியன் தான் அப்படியே செத்து போகுது அங்க சென்சேக்கும் ஒரு மெசேஜ் அது நீங்க வந்து ஆயிரத்தி இருநூறு டேமேஜா ஒரு பாய்சனை அவனுக்குள்ள செலுத்திருக்கீங்க அதே மாதிரி நீங்க அதையுமே கொண்டுட்டீங்க உங்க டாருக்கு இன்னமும் கடுப்பாகுது ஏய் நீ அத கொன்னதுக்கு நான் விட்டு வைக்க மாட்டேன் அப்படியே அவன் கொல்லலான்னு வரா அதுக்குள்ள ஒரு பயங்கரமான சத்தமும் வருது இப்ப வந்து இது சரியான நேரம் இல்ல அந்த சவுண்டை கேட்டல அதுங்க வர ஆரம்பிக்குது கிடைக்குது சரி நான் வந்து இப்பதைக்கு இங்கில இருந்து போறேன் ஆனா நான் கண்டிப்பா சாவிஸ்காக உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன் ஏ டாரு நீ வந்து மாஸ்க் போடலையா இதே மாதிரி அவங்க தப்பிச்சு போறாங்க அங்க சென்சேவியும் அவ ஹீல் பண்ணி விடுறா இல்ல அங்க டாம் டாமாவ சொல்றா ஏய் நீர் நீ வந்து ரொம்ப டவுனா ஃபீல் பண்ணாத அடுத்த வாட்டி அந்த விஷயத்த பார்த்துக்கலாம் நீ கவலைப்படாத அங்க நீரும் கஷ்டப்படுறான் ஏய் சென்சே என்ன மன்னிச்சிருங்க எல்லா தப்புமே ஏ மேல தான் இருக்கு ஏன்னா நான் ஒரு கோழியா இருக்கேன் பரவாயில்ல நீர் ஏன்னா எல்லாருமே ஸ்டார்டிங்லயே ஹீரோ ஆயிட மாட்டாங்க ஆனா எல்லாருமே ஒரு கோழையா இருந்ததான் ஒரு ஹீரோவாவே மாறுவாங்க நான் என்ன தப்பா சொல்றேன்னா நீர் நீ வந்து கவலைப்படாத நாங்க வந்து தான் நம்புறோம் உன்னால இங்க வழிய காட்ட முடியல சோ வழிய காட்டு இன்னைக்கு இந்த வழிய பத்தி தெரியும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இதே மாதிரி அவங்க ஃபைனலி ஒரு பில்டிங் நோக்கி வராங்க பில்டிங் வெளியிலயும் ஒரு போர்டு இருக்கு வாஸ்டி ஹார்பனேஜ் அப்படின்னு போட்டிருக்கு அங்க நீரோ சொல்றேன் இந்த மாதிரி நம்ம இங்கே தாங்கலாம் அங்க மத்தவங்களுக்கு ஒண்ணுமே புரியல அங்க பசங்களும் திடீர்னு ஓடி வராங்க நீர் இது வந்து நீ தானே நீர் உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு கேத்தியும் வராங்க நீர் ரொம்ப நாள் கழிச்சு உன்னை கேத்தி உங்களை பார்த்தே ரொம்ப நாள் நாளாச்சு வெல்கம் நம்ம உள்ள போய் பேசலாம் மத்த விஷயத்த உள்ள ஒரு விருந்திய வைக்கிறாங்க இது உண்மையிலேயே ரொம்ப ருசியா இருக்கு இந்த இன்கிரீடியன்ட் உங்களுக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கா ஆமா இது ரொம்ப அருமையா இருக்கு சொல்லப்போனா ஒரு கைண்டான பர்சன் தான் ஃபுட் எல்லாத்தையுமே டொனேட் பண்ணாரு ஆனா இது வரைக்கும் அது யாரு அப்படின்னு எதுவும் சொல்லல உங்க சென்சேவும் சொல்றாரு இதுல வந்து செயற்கான சீசனிங் எதுவும் இல்லையா இதுல அவளைக்கும் டேஸ்ட் இருக்கிற மாதிரி தெரியல ஆனா அவங்க மொழிக்கிறத பார்த்தாலே தெரியுது நம்ம சென்சே ஏதோ தப்பா சொல்லிட்டாருன்னு சரிப்பா நான் வந்து எதுவும் சொல்ல விரும்பல நீங்க வந்து கண்டினியூ பண்ணுங்க நீர் நான் வந்து கேள்விப்பட்டேன் அதாவது நீங்க சொன்னீங்களே நான் ஒரு வேலண்ட் வாரியரா மாறினக்கு அப்புறம் தான் நான் திரும்ப இங்க வருவேன்னு போனா நீங்க சொன்ன மாதிரி அங்க பண்ணிட்டீங்களா ஆனா டாமா ஒரு மாதிரி பாக்க ஆரம்பிக்கிறா இல்ல நான் வந்து மாறினேன்னு சொல்ல முடியாது நான் லைட்டா அந்த மாதிரி ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் ஏன் இத்தனைக்கும் நான் ஹீரோஸோட பாட்டியில இருக்கேன் இது ஹீரோஸோட பாட்டியா அப்பனா எங்க ஹீரோ அதோ அங்க உங்க முன்னாடி இருக்கனே ஒரு பர்சன் அவருதான் ஹீரோ என்னது ஹீரோவா அவரு நான் ஒன்னும் ஹீரோ இல்ல நான் ஒரு ஆத்தர் ஆத்தரா ஆத்தர்னா ஒண்ணுமே இல்ல பசங்களா இவர் ஒரு ரைட்டரு ஸ்டோரி எல்லாமே ரைட் பண்ணுவாரு போனா இவருக்கு நிறைய ஸ்டோரி தெரியும்ல போனா எங்களுக்கு ஸ்டோரி சொல்லுங்க ஓ நீங்க எவ்வளவு கேட்கும் போது நான் ஒரு மனுஷனோட ஸ்டோரிய சொல்றேன் அவன் வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கடன் வாங்கினான் அதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பணத்தையும் பறிச்சுட்டு ஓடியே போயிட்டான் தயவு செஞ்சு இந்த மாதிரி ஸ்டோரி எல்லாம் பசங்களுக்கு சொல்லாதீங்க அதுக்குள்ளேயே அங்க ஒரு பயங்கரமான உருமல் சவுண்டே கேக்குது இதுதான் நம்ம ஆல்ரெடி ஆப்டர்நூன்லயே கேட்டிருப்போம் இந்த உருமல் சவுண்ட் இல்ல இது வந்து ஒரு உல்ஃபோட சவுண்டு தான் ரொம்ப பசியாக இருக்கு அது எப்பயுமே இந்த ஏரியால சுத்திக்கணும் ஒரு மாதிரி கத்திக்கணும் இருக்கு அதனால நைட் டைம்ல யாருமே வெளியில போக கூடாது வெளியில போயிடாதீங்க வெளியில போனா கண்டிப்பா நிறைய வாய்ப்பு இருக்கு ஆனா சென்சே பார்த்தா வெளியில தான் சுத்தி நிற்காரு பரவாயில்ல இது வந்து தான் இன்ட்ரெஸ்டிங் ஆகுது இதுக்கப்புறம் நீ தூங்குறான் ஆனா அவனால தூங்கவே முடியல ஆமாவும் டிஸ்டர்ப் பண்ணிக்கினே இருக்கா எழுந்து பார்த்தா ஜனலையும் யாரோ ஒருத்தங்க அப்படியே ஓடி போறாங்க நீரோ ரொம்ப பயந்து போறான் அப்போனா இது வந்து அதே உல்ஃபா என்ன ஏன்னா கேத்தி வேலை சொன்னாங்க அதுதானோ வெளியில அவன் ரொம்ப பயந்து பயந்து போறான் திடீர்னு யாரோ ஒருத்தங்க அப்படியே முட்டிடுறாங்க யோ நீ என்ன திருடனா இல்ல இல்ல நான் ஒன்னும் திருட இல்ல அப்ப எனக்கு பார்த்தாலே தெரியுது அதாவது நீ தான் அந்த மிஸ்டீரியஸான மேனா ஃபுட் எல்லாத்தையுமே நீ கொண்டு வந்து யாருக்குமே தெரியாம வைக்கிற அதுதானே ஆனா எதுக்கு நீ இப்படி பண்ற அதாவது நீ டேரக்டாவே இதை கொடுக்கலாம்ல உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாவும் இருக்கும் பசங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இல்ல இல்ல நான் ஒளிஞ்சிருந்து அவங்க சந்தோஷமா சிரிக்கத பார்க்கணும் அந்த பசங்களோட சிரிப்பு அது வந்து ரொம்ப அருமையா இருக்கும் அதை நான் ஒளிஞ்சிருந்து பார்ப்பேன் அதுல எனக்கு ஒரு சந்தோஷமும் கிடைக்கும் ஆனா இது வந்து எனக்கு ஒரு மாதிரி தோந்து தெரியுமா நினைக்கிற மாதிரிலாம் எல்லாம் ஒண்ணுனா அந்த மாதிரி இல்ல சரி ஏதோ ஒண்ணு நான் உன்ன இது வரைக்கும் இந்த ஆர்பனேஜ்ல பாத்ததும் இல்ல நான் வந்து சொல்ல இந்த ஆர்பனேஜ்ல தான் வளர்ந்தேன் ஆனா நான் இப்போ டிராவல் பண்ணிருக்கேன் என்னோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்து போயிட்டாங்க என் கையிலயும் ஒரு சுவாடு இருக்குல்ல இது எங்க அப்பாவோட சுவாடு தான் ஓ அப்படியா அப்போ உங்க அப்பாவோட சுவாடா அது ஆமா நான் வந்து எதுக்கு தெரியுமா இப்ப டிராவல் பண்ணிருக்கேன் கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் என்னால ஒரு வேலண்ட் வாரியரா மாற முடியும் அப்படிமா நான் இந்த பசங்களுக்கும் ஒரு மாதிரி பெருமையா இருக்கும் நான் இந்த ஆர்பனேஜ்ல இருந்து தானே வந்தேன் இவங்களுக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆனா என்ன ஒண்ணு எனக்கு சண்டை போடுறதுக்கு எல்லாம் தைரியம் இல்ல இருந்தாலும் நான் தைரியத்தை வளர்க்கறதுக்கு ட்ரை பண்றேன் நான் ஆளு பார்த்தா இதெல்லாம் கேட்டு ஒரு மாதிரி அழுவ ஆரம்பிக்கிறான் சொல்லும் போது என்னோட அழுகையை என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியல உண்மையிலேயே நீ ஒரு பெரிய ஆளா இருக்க தெரியுமா நீ ரொம்ப கைண்டா இருக்க உன்னை பார்க்கும் போது நானும் அதே மாதிரி கைண்டா இருக்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கு ஆனா என்னால அந்த அளவுக்கு கைண்டா இருக்க முடியல சரி உங்களோட டிராவல பத்தி எனக்கு சொல்ல முடியுமா அப்படியே டிராவல பத்தி சொல்ல ஆரம்பிக்கலாம் சைட்ல சென்சிவோ இதெல்லாம் பாத்துன்னு இருக்காரு அதே மாதிரி அங்க காலையில ஆகுது அவன் போகும்போது நன்றியோ சொல்றான் மோ நன்றி எனக்கு நிறைய விஷயத்த நீ சொன்ன அதே மாதிரி நான் உன் கூட நல்ல டைம் யூ ஸ்பெண்ட் பண்ண நான் உன்னை அப்புறமா சந்திக்கிறேன் அட நீங்க எங்க போறீங்க எங்க கூட சாப்பிட்டு போகலாம்ல காலையில பசங்க கூட சாப்பிடுறதா அதுவும் நல்லா தான் இருக்கும் உன்னோட இன்வைட் இன்விடேஷனை நான் அப்ரிசியேட் பண்றேன் ஆனா நான் வந்து வரல அதாவது நான் ஷேடோல இருந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது அதுவே எனக்கு ஒரு போதுமான விஷயமா இருக்கு சரி எனக்கு வந்து நல்லாவே புரியுது ஆனா ஒரு விஷயம் இன்னமும் கொஞ்ச நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாமா அதுக்கப்புறம் அவங்க வேற ஒரு ஏரியாக்கு வராங்க அங்க பார்த்தா ஒரு ரிவரே இருக்கு அட நான் எதிர்பார்க்கல நீங்க ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கீங்க தெரியுமா ஆமா ஆமா என்னோட மூக்கு வந்து ரொம்ப ஷார்ப்பு அதை தான் நான் இதை கண்டுபிடிச்சேன் அங்க நீருக்கும் அவ்வளவு சந்தோஷம் அப்படியே என்ஜாய் பண்ணி எல்லா ஃப்ரூட்ஸையும் கலெக்ட் பண்றான் இந்த சைடு சென்சேவை அவங்க பயங்கரமா தொல்லை பண்றாங்க ஹீரோ நம்ம விளாடலாம் அட நான் நானும் ஹீரோ இல்ல நான் ஒரு ஆத்தர் வெளியில அங்க நீருமே எல்லா விஷயத்தையும் கொண்டு வந்து வைக்கிறான் அதை பாக்குற அவங்களுக்கும் ஒண்ணுமே புரியல அதாவது இதுக்கு பின்னாடி யாரு இருக்கானு இந்த சைடு சென்சே சொல்றாரு ஒன்னும் ஹீரோ இல்ல நான் ஆத்தர் இதுக்கப்புறம் நீ தூயின் இருக்கானா அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல அதாவது இந்த பையன் எங்கதான் போனா நான் உண்மையா சொன்னா இப்போ ரீசெண்டா அவன் ரொம்ப சந்தோஷமா இருந்தான் அங்க திடீர்னு கேத்தியோ ஓடி வராங்க பிரச்சனை பிரச்சனை நீத்துக்கு ஒரு பிரச்சனை வெளியில பார்த்தா அந்த கும்பலும் அப்படி நீத்துன்னு ஒரு பையனை பூச்சி வச்சிருக்கு இப்போ நாங்க பே பேக் பண்றதுக்கு வந்திருக்கோம் எங்க அந்த கும்பல் அவன் கண்டிப்பா எங்களுக்கு பே பேக் பண்ணி பண்ணும் உங்களுக்கும் புரியுது இதுக்கு பின்னாடி இவங்க தான் இருக்காங்களா அவங்க வந்து சென்சேவை தான் தேடி வராங்கன்னு நினைக்கிறேன் அட நீங்க வந்து இங்க தான் இருக்கீங்களா இப்போ நீங்க சாவிஸ்க்காக கண்டிப்பா பே பேக் பண்ணி ஆகணும் அவங்க ரெண்டு பேரும் தாக்குறாங்க நீருக்கும் தாக்கணும் அப்படின்னு தோந்து இருந்தாலும் நீரால தாக்க முடியல அவனோட காலு கை எல்லாமே நடுங்க ஆரம்பிக்குது நான் வந்து என்ன பண்றது என்னோட காலும் கையும் ஒரு மாதிரி நடுங்குது நீர் நீ வந்து இந்த சைடு வா நம்ம சேஃப் ஆயிடலாம் இந்த சைடு நீரும் ரொம்ப கஷ்டப்படுறான் என்னால ஒண்ணுமே பண்ண முடியல என்னால காப்பாத்தவும் முடியல அந்த டைம்ல என்னோட காலு கையும் ரொம்ப நடுங்க ஆரம்பிச்சது என்னால அவனை காப்பாத்த கூட முடியல நான் ஒரு கோழையா இருக்கேன் எல்லாம் கேக்கும் போது அங்க அவனுக்கு ஏதோ ஒரு பழைய விஷயமும் நேபோது நீர் நீ வந்து இங்கே மீதி எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன் என்னோட பழைய உலகத்துல நான் வந்து என்னோட காலால ஒரு முக்கியமான விஷயத்தை இழந்தேன் ஆனா இப்போ இப்ப அந்த விஷயம் அப்படி இல்ல நீங்க என்ன சொல்றீங்க பழைய உலகமா அப்போ நீங்களும் ஒரு அதர் வேல்டரா ஏன்னா இப்ப என்கிட்ட பவர் இருக்கு அப்படியே ஒரு உல்ஃபா மாறாரு அந்த உல்ஃபா மாறி அப்படியே பயங்கரமா தாக்க ஆரம்பிக்கிறாரு இந்த ஓனா இங்க என்ன பந்து அதுவும் இந்த டைம்லயா அவங்க எல்லாம் திருச்சிங்க ஓட ஆரம்பிக்கிறாங்க அவர் ஒரு பயங்கரமா தாக்குறாரு நான் வந்து உங்க எல்லாரையுமே கண்டிப்பா விட மாட்டேன் கைண்டான பையனை நீங்க ஒரு மாதிரி சோகமாக்கிருக்கீங்க அதுக்காக இது உங்களுக்கு தான் போன உலகத்துல இதே மாதிரி ஆளுங்களால தான் நிறையவே பிரச்சனை வந்தது அது எல்லாத்தையுமே நீரும் பார்க்கறான் நீரால அங்க தாங்கிக்கவே முடியல ஏன்னா அவரு வந்து சொல்லிருப்பாரு உன்ன மாதிரி ஒரு கைண்டான மனுஷனா என்னால இருக்க முடியலன்னு அதனாலேயே நீரும் அங்க தாக்க ஆரம்பிக்கிறான் ஹே நீ நிறுத்தணும் நீ வந்து இதே மாதிரி பண்ண கண்டிப்பா உன்னால ஒரு கைண்டான மனுஷனா இருக்க முடியாது நீ வந்து மரியாதை என்னோட வழியில தள்ளிப்போ உங்களை நான் கொல்லணும் ஆனா நீர் அதை கேட்காம நடுவுல வந்து நிக்கிறான் எல்லாருமே ரொம்ப பயந்து போறாங்க ஆனால் நீரோட முகத்துல ரத்த வலியை தான் அவனையும் அவனால பார்க்க முடியுது அப்படியே பழைய உருவத்துக்கும் வரான் நான் வந்து என்ன காரியத்தை பண்ணியிருக்கேன் நீங்க வந்து நல்லாதானே இருக்கீங்க மிஸ்டர் இதுக்கப்புறம் அங்க எல்லாருமே உட்காந்துருக்காங்க இப்பதாங்க அவனோட ஸ்டோரிய பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான் நான் என்னோட பழைய உலகத்துல உன்னை மாதிரியே என்னோட பேரண்ட்ஸை இழந்தேன் அதுக்கப்புறம் நான் ஒரு தனிமையான வாழ்க்கையே வாழ்ந்தேன் இங்கேயும் நான் தனிமையில தான் இந்த தனியா தான் இத்தனை வருஷமா வாழ்ந்தேனே என்னோட பாலைய உலகத்துலயும் நான் ஒரு மாதிரி லோன்லியாவும் தனிமையா இருந்த அந்த டைம்ல ஒரு பையனை நான் மீட் பண்ணேன் அவன் வந்து அப்படியே உன்னமா தான் தான் அவன் எனக்கு கைனஸ் காட்ட ஆரம்பிச்சான் அப்புறம் தான் எனக்கு கைனஸ் பத்தியும் ஹாப்பினஸ் பத்தியும் புரிய ஆரம்பிச்சது இதனால நான் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணேன் ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நாளைக்கு நீடிக்கல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஒரு சில நாள்லயே சில ஆளுங்க அவனை பிடிச்சி பயங்கரமா புலி பண்ண ஆரம்பிச்சாங்க அதனால அந்த டைம்ல எதுவும் பண்ண முடியல விட்டா இனி அவங்க புலி பண்ணிருப்பாங்க அதனால நான் ஒரு மாதிரி பயந்து போய் ஓட ஆரம்பிச்சேன் அப்புறம் தான் நான் ஒரு ட்ரக்ல மோதி இந்த உலகத்துக்கு வந்தேன் அப்புறம் இந்த உலகத்திலயும் உன்ன மாதிரி ஒரு கைண்டான மனுஷனையும் நான் பார்த்தேன் இப்பயும் அந்த விஷயத்த என்னால மறக்க முடியல ஏதாவது இந்த உலகத்துக்கு வந்தாலும் அந்த விஷயம் வந்து அடிக்கடி எனக்கு வரும் அப்போ அந்த டைம்ல என்னோட கால் ஒண்டி நல்லா இருந்திருந்தா அந்த பையனை காப்பாத்திருக்க முடிஞ்சிருக்கும் நீ சொல்றது எல்லாமே ஒரு சாக்கு தானே அதாவது உன்னோட இதயம் அது வந்து ரொம்ப வீக்கா இருக்கு உன்னால அவனை காப்பாத்த முடியாது அதாவது உனக்கு ஒரு பயம் இருந்திருக்கு அதனால நீ ஓடி போயிருக்க அதுக்கு ஒரு நல்ல சாக்கா உன்னோட காலை பத்தி நீ சொல்ற இதெல்லாம் நல்லாவா இருக்கு அங்க ஒரு ஒரு மாதிரி கண்கலங்க ஆரம்பிக்கிறது சென்சி நீங்க வந்து அப்படி சொல்லக்கூடாது ஏன்னா எனக்கு வந்து அவரோட ஃபீலிங்ஸ் நல்லாவே புரியுது நானும் ஒரு மாதிரி ஒரு கோலை தான் நான் ரொம்ப பயந்துருக்கேன் ரொம்ப பொய்யமே சொல்லியிருக்கேன் இத்தனைக்கும் நிறைய விஷயத்துல எல்லாரையுமே விட்டு நான் ஓடி போயிருக்கேன் ஆனா நான் வந்து இப்போலாம் என்னோட பெஸ்ட்டை கொடுக்குறேன் ஓடி போக கூடாது நான் வந்து சண்டை போடணும்னு ஆனா எல்லாராலையுமே உங்களை மாதிரி எப்பயுமே ஸ்ட்ராங்கா இருக்க முடியாது இதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவரை தயவு செஞ்சு எதுவும் சொல்லாதீங்க அவர் மேல எந்த விதமான தப்புமே இல்லை அவரால என்ன பண்ண முடியும் நீங்களே சொல்லுங்க இல்ல நீர் நீ வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டே நினைக்கிறேன் உண்மையிலேயே நீ வந்து ஒரு கோலை இல்லை தெரியுமா ஏன் அப்படி சொல்றேன்னா என்னோட கிஃப்டால நான் ஒரு மாதிரி தப்பான விஷயம் விஷயத்த பண்ணப் போனேன் அந்த டைம்லயோ நீ தான் வந்து காப்பாத்தின அதாவது நான் வந்து அந்த மாதிரி பண்ண கூடாதுன்னு அப்படிதான் ஒரு வேலண்ட் வாரியரோ இருப்பாங்க ஆனா என்ன பாத்தியா நான் வந்து ஒரு கோலையா இருக்கேன் எனக்கு வெறுமா எஸ்கியூஸ் தான் கொடுக்க தெரியும் அதை தாண்டி எனக்கு வந்து எதுவுமே பண்ணவும் தெரியாது அப்படின்னா நீங்க உண்மையிலேயே ஒரு கோலையா இருக்கலாம் ஆனா அதை விடவும் நீங்க உண்மையிலேயே ரொம்ப கைண்டானவனா இருக்கீங்க ஏன் இப்படி சொல்றேன்னா ஏன்னா காலையில அந்த அதர் வேர்ல்ட நீங்க துரத்துறீங்க அதே மாதிரி நைட் டைம்ல அந்த மாஸ்டரையும் நீங்க கொள்றீங்க அதனால இந்த பசங்களுக்கு ஒரு சேஃப்டியும் கிடைக்குது ஆனா இதுவே மத்த அதர் வேர்ல்ட்ஸ்ஸை பத்தி நான் சொன்னா உங்களுக்கு உங்கள விடவும் நிறையவே பவரும் கிடைச்சிருக்கு ஆனா நீங்க நீங்க வந்து மத்தவங்கள ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்திருக்கீங்க அதே மாதிரி நீர் வந்து உங்களுக்கு ஒரு விஷயத்தையும் சொல்லி தந்திருக்கான் ஆனா நான் வந்து ஒரு மாதிரி திமுருத்தனமா இருக்கனா அதனால தான் அவன ஒரு ஃபெயிலியரா இது வரைக்கும் காட்டியிருக்கு அப்படியே அவன் பேப்பர் கிழிக்கிற அந்த இடமும் பயங்கரமா ஜொல்லிக்க ஆரம்பிக்குது பசங்க வந்து சொல்றாங்க ரொம்ப நன்றி எங்களுக்கு டெய்லியும் சாப்பாடு கொடுத்ததுக்கு அவங்க அவரும் சொல்றாரு நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் எல்லாரையுமே சந்திச்சதுக்கு அப்படியே ஒரு மறைஞ்சு போறாரு அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல அதாவது அவரு எங்க போனாரு திடீர்னு மறைஞ்சு போயிட்டாரு தெரியலப்பா அவர் எங்க போயிருப்பாருன்னு இப்ப வேற ஒரு சீனை காட்டுறங்க அவர் பார்த்தா பழைய இடத்துக்கு வந்திருக்காரு அந்த பையனும் கேக்குறான் ஆமா சைட்டோ நீ வந்து நல்லா இருக்கல உன்னால எழுந்து நிக்க முடியும்ல அப்படி அவர் அழுதுகுனே எழுந்து நிக்கிறாரு இங்க இந்த எபிசோட முடியுது இந்த எபிசோட உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம கீழே ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க இந்த எபிசோட்ல எனக்கு ஒரே ஒரு விஷயம் புரியாததுன்னா இந்த மாதிரி இவர் வந்து இந்த உலகத்துக்கு வந்துட்டாரு இதுக்கு மேலேயே அந்த ஆர்பனேஜ் பசங்களை யார் ப்ரொடெக்ட் பண்ண போறா ஏன்னா அவர் வந்து ஒரு மாதிரி மாதிரி ரெகுலேட் ஆனாரு அதனாலதான் நம்ம ஆள் வந்து இங்க அம்பியிருக்காரு ஆனா இதுக்கப்புறம் அந்த பசங்களுக்கும் அந்த ஹண்டர் கேங்குக்கும் என்ன ஆக போகுது அது எனக்கு சரியா தெரியல சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும் அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்பதான் இதுக்கத்த ஒரு எபிசோட் நோட்டிபிகேஷனா வரும் நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சைனரா